அகில இலங்கை வைஎம்எம்ஏ பேரவையின் 71வது மாநாடு இலங்கை மன்ற கல்லூரியில் கடந்த சனிக்கிழமை அதன் தேசிய தலைவர் சஹீத் எம் ரிஸ்மி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக நீதி அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலிசபிரி அவர்களும் விசேட அதிதியாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவை பிரிவின் பணிப்பாளர் பாத்திமா ரினோசியா அவர்களும் கலந்து சிறப்பித்தார்கள். மேற்படி நிகழ்வில் கல்கின்னை வைஎம்எம்ஏ கிளையின் சார்பில் அதன் தலைவர் சகோதரர் மஃபாஸ் அவர்கள் கலந்து கொண்டார். மேற்படி மாநாடு குறித்து சகோதரர் மஃபாஸ் அவர்கள் ஜிடிவிக்கு தகவல் தருகையில், அஸ்ஸலாமு அலைக்கும். அகில இலங்கை வைஎம்எம்ஏ பேரவையின் 71வது நிறைவு ஆண்டு விழா நேற்று 20ஆம் தேதி சனிக்கிழமை பேரவையின் தேசிய தலைவர் ஷஹீத் எம் ரிஸ்மி அவர்களின் தலைமையில் கொழும்பு ஸ்ரீலங்கா ஃபவுண்டேஷன் கேட்போர் கூடத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக இலங்கையின் நீதி அமைச்சர் அல்ஹாஜ் எம்யூஎம் அலிசப்ரி அவர்களும், விசேட அதிதியாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தேசிய வானொலி முஸ்லிம் சேவை பணிப்பாளர் ஃபாத்திமா ரினோசி ஆகியோரும் கலந்து சிறப்பித்தார்கள். நாடளாவிய ரீதியில் 151 வைஎம்எம்ஏ கிளைகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இந்நிகழ்வில் கலந்து சிறப்பித்தார்கள். தேசிய மட்டத்தில் மிக சிறப்பாக கல்வி, கலாச்சாரம், விளையாட்டு போன்ற பல துறைகளில் சிறப்பாக இயங்கிய வைஎம்எம்ஏக்களுக்கான தேசிய கௌரவிப்பு விருதுகளும் வழங்கி வைக்கப்பட்டது. அத்துடன் இந்நிகழ்வில் கல்ஹின்னை வைஎம்எம்ஏயின் உறுப்பினர்களும் கலந்து சிறப்பித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விடயம். இவ்வருடம் கல்ஹின்னை வைஎம்எம்ஏக்கான தேசிய விருதுகள் கிடைக்காவிட்டதற்கான காரணம், அண்மை காலத்திலே இது புனர்நிர்மாணம் செய்யப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த வகையில் இன்ஷா அல்லா எதிர்வரும் வருடத்தில் இதற்கான தேசிய விருதுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் எம்முடைய கல்ஹின்னை வைஎம்எம்ஏக்கு இருக்கின்றது. 12 மஹல்லாக்கள், அத்துடன் எமது அனைத்து பாடசாலைகளையும் மையமாக கொண்டு எதிர்காலத்தில் இன்ஷா அல்லா இயங்கவிருக்கும் இந்த வைஎம்எம்ஏ அமைப்புக்கு எமது ஊர் உள்நாட்டில் உள்ளவர்கள், வெளிநாட்டில் உள்ளவர்கள், எமது ஊரை நேசிக்கக்கூடிய அனைவரும் இன்ஷா அல்லா அனைத்து பொது அமைப்புகளும் இந்த வைஎம்எம்ஏக்கு ஒன்றோடு ஒன்று கைகோர்த்து எதிர்காலத்தில் தேசிய விருதுகள் பல பெறுவதற்காக வேண்டி ஒத்துழைக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். இத்தகவலை பதிவு செய்கின்ற ஜிடிவிக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்கல்லாஹ்.